இலங்கையின் கோவிட் கட்டுப்பாடுகள் குறித்து வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. பாழடைந்த வீட்டில் 14 வயது சிறுமியும் 20 வயது இளைஞனும் சடலமாக மீட்பு. மஹிந்த கோட்டாபயவிற்கு காத்திருக்கும் ஆபத்து, சபையில் சரத் பொன்சேகாவிற்கு பதிலடி. உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை வருபவர்களுக்கான கோவிட் கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் கொரோனா சுகாதார நடைமுறைகள் அமுல்படுத்தப்படாது என்று சுகாதார அதிகாரிகள் இந்த வாரம் தெரிவித்துள்ளனர். எந்த தடைகளுமின்றி இலங்கைக்குள் பிரவேசிக்கலாம் என சுற்றுலாத்துறை வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக பல நாடுகள் சீனாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு சுகாதார கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில், இலங்கை சுற்றுலாத்துறையானது கொரோனா சுகாதார கட்டுப்பாடுகள் தொடர்பில் எந்த நாட்டவருக்கும் பாரபட்சம் காட்டாது என தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த வார இறுதியில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையானது சுகாதார அதிகாரிகளின் அனுமதியின்றி ஒரு தொகுதி சுகாதார கட்டுப்பாடுகளுடனான பட்டியலை வெளியிட்டது. பின்னர் இது கடுமையான எதிர்ப்புகளின் மூலம் விரைவாக திரும்பப் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாழடைந்த வீட்டிலிருந்து சிறுமி மற்றும் இளைஞனின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சடலங்களை கலைவில அடவல பிரதேசத்திலுள்ள பாழடைந்த வீட்டிலிருந்து கண்டெடுத்ததாக கலைவில போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமிக்கு 14 வயது என்றும் இளைஞனுக்கு 20 வயது என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இளைஞனுக்கும் சிறுமிக்கும் இடையே காதல் தொடர்பு இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நன்னடத்தையின் பின்னர் சிறுமி சில நாட்களுக்கு முன்னதாக தாயிடம் ஒப்படைப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு போர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளன. யுத்த வெற்றிக்கு உத்தரவிட்ட கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா மற்றும் இராணுவத்தினருக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்மாதிரியான தீர்ப்பாக அமையலாம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையை கடுமையாக விமர்சித்து கருத்து வெளியிட்டிருந்த நிலையில், அந்த விவாதத்தில் சரத் பொன்சேகாவிற்கு பதில் அளிக்கும் வகையில் கருத்து தெரிவிக்கையிலேயே தயாஸ்ரீ ஜெயசேகர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது எந்தவொரு இலத்திரனியல் சாதனங்களை கொண்டு செல்வதோ அல்லது வைத்திருக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2022 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்குறிப்பிட்ட விதிகளை மீறினால் 5 ஆண்டு காலத்திற்கு உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தடை விதிக்கப்படும் என பரீட்சை திணைக்கள ஆணையாளர் நாயகம் SJMC அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். பரீட்சை சட்டத்தின்படி கைத்தொலைபேசிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய புளூடூத் சாதனங்கள் போன்ற இலத்திரனியல் சாதனங்களை கொண்டுவர பரீட்சார்த்திகளுக்கு அனுமதி கிடையாது. மேலும் இலத்திரனியல் சாதனங்களை பரீட்சார்த்திகள் சென்றடையக்கூடிய அல்லது அணுகக்கூடிய இடங்களில் வைத்திருப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மீண்டும் நீண்ட மின்வெட்டு மற்றும் நீண்ட எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் மின்வெட்டை நிச்சயமாக நீடிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் நிலைய உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மின் உற்பத்திக்காக வாரியம் பெற்ற எரிபொருளை செலுத்தாவிட்டால் மீண்டும் நாடு முழுவதும் எரிபொருள் வரிசைகள் யுகம் உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கோவிட் கட்டுப்பாடுகள் குறித்து வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. பாழடைந்த வீட்டில் 14 வயது சிறுமியும் 20 வயது இளைஞனும் சடலமாக மீட்பு. மஹிந்த கோட்டாபயவிற்கு காத்திருக்கும் ஆபத்து, சபையில் சரத் பொன்சேகாவிற்கு பதிலடி. உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு.